கோஆர்டினேட்டிவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று 30/7/2019 ஆடி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் நேயர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு சாயந்தரம் 4:07 மேலே சித்தியோகங்க, அது வரைக்கும் யோகம் சரியில்லை. இன்றைக்கி பாருங்கள், திரியோதச திதி மதியம் 1:17 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சதுர்த்தசி திதி 4 முழுவதும். இன்று வந்து ஆடி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி திதி, ஸ்ரார்த்த திதி, தவச திதி. இன்றைக்கி சாயந்தரம் 4:07 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம், அதுக்கு பிறகு 4 முழுவதும் புனர்பூச நட்சத்திரம். இன்னைக்கு காலையில் 9:04 முதல் 10:34 வரை யமகண்டம், மதியம் 12:04 முதல் 1:34 வரை குளிகை காலம், மதியம் 3:04 முதல் 4:34 வரை ராகு காலம். இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். மிதுனத்தில் சந்திரன், புதன், ராகு. கடகத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன். விருச்சிகத்தில் குரு. தனுசில் கேது, சனி. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து நடராஜ பெருமாள் தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. தட்சிணாமூர்த்தி கோயிலும் போயிட்டு வரலாம். அடுத்தபடியாக சாய்பாபா, தட்சிணாமூர்த்தி, ராகவேந்திரர், குரு மகான்கள், குரு சமாதி, இதெல்லாம் இன்றைக்கி வந்து தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. அது மாதிரி ஒரு நல்ல நாள். அடுத்தபடியாக 12 ராசிகளை பார்ப்போம். மேஷ ராசி. மேஷ ராசிக்கு பாருங்கள், செவ்வாய் போய் நீச்சமாக இருக்கிற 1.5 மாதம் இருப்பார் அங்கே செவ்வாய். அவர் நீச்சமாய் இருக்கிறது சூரியனோட அஸ்தங்கமாகி குரு பார்க்குறார், அதனால் தப்பிச்சுக்கிட்டாங்க. இல்லைன்னா நீச்சப்பட்டுருச்சுன்னா ரொம்ப சிரமப்படணும். அந்த குரு பார்வையில் அது வக்கரத்தில் பார்க்குறாரு. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகி பார்ப்பார். அதுக்கப்புறம் மேசராசிக்காரவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய நன்மை நடக்க போகுதுங்க. இன்றைக்கி நாளைக்கு பணம் வருதுங்க. இன்றைக்கு காதில் ஏதாவது உபாதை பண்ணும். இன்றைக்கி ஆபரணங்களால் நஷ்டம் வரையும் செலவு. இன்றைக்கி தண்ட செலவு வேற ஒரு செலவு நடக்குதுங்க. இன்றைக்கி பொதுவாக நாள் சரியில்லைங்க, அதனால் மெதுவாக இந்த நாளை தள்ளுங்க. தெய்வ சிந்தனையோடு டென்ஷன் ஆகாமல் யாரையும் காயப்படுத்தாமல், ஏன்னா கோபம் ஜாஸ்தி வரும். அதாவது 12 ராசியிலேயே அதிக கோபக்காரவங்க மேஷ ராசிக்காரங்களும் விருச்சிக ராசிக்காரங்களும். இது 60%னா அது 100% விருச்சிகம். அந்த மாதிரி ரெண்டு செவ்வாயோட ஆதிக்கம் பெற்றவங்க, அதனால் கோபத்தால் நமக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் கெடுத்துக்குவோம், அதனால் கோபப்படாதீங்க. அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி செலவு நாளுங்க. தண்ட செலவு தாங்க அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் வேறு சலசலப்பு. என்றைக்கு வந்து 2 ராகு வந்து உட்காந்தாருங்க, சித்திரை மாதம், பிப்ரவரி மாதம் வந்து உட்காந்தார். உட்காந்ததுலேருந்து குடும்பத்தில் சலசலப்பு தான், அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஆகிடுச்சு. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்து நமக்கு வந்து குருவாக எதுவும் பார்க்கல, சனி தான் பார்க்குறார். ஏற்கனவே அஷ்டம சனி நடக்குது. 2 ராகு வந்த பிறகு ரொம்ப ரிஷபராசிக்காரங்களாம் படாத பாடுபடுறாங்க. அதுவும் குடும்பத்தில் தாங்க சண்டை, வம்பு, வழக்கு, பிரச்சனை, பிரிவினை, இதெல்லாம் ஏற்படுது. ஏதோ தெய்வ வலுவால் குரு பார்க்கறதுனால சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க. 2வது சூடான வார்த்தை வர இன்னைக்கு ஜாக்கிரதையாக இருங்க. இன்னைக்கு நாள் சரியில்லைங்க. மெதுவாக தெய்வ சிந்தனையோடு இந்த நாளை தள்ளுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பாருங்கள், ராசி அதிபதி போய் புதன் ஆட்சி பெற்றிருக்கிறார். இருந்தும் பிரயோஜனம் இல்லைங்க. சனி பார்க்குறார், கேது பார்க்குறார், ராகோட சேர்ந்திருக்கிறார். வம்பு தான், வழக்கு தான், பிரச்சனை தான், உடம்பு உடல்நலம் வேறு சரியில்லை,
மனநிலை சரியில்லை, சாப்பாட்டில் அலர்ஜி மாதிரி ஏதாவது தொல்லை பண்ணுது, இன்றைக்கி சரியான சாப்பாடு இல்லை, இன்றைக்கி குழப்பமான நாள் தான், தாய் தந்த வகையில் வேறு நமக்கு சங்கடம் தான், இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சங்கடமான நாளுங்க. கோவப்படாமல் தெய்வ சிந்தனையோடு இந்த நாளை தள்ளுங்க, இன்றைக்கி நாள் சரியில்லை. அடுத்தபடியாக கடகராசி. கடகராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி எக்கச்சக்க செலவுங்க. புத்திர வகையில் செலவு, கட்டிட வகையில் செலவு, இருப்பிட வகையில் செலவு. இன்றைக்கி சாப்பாடும் இல்லை, தூக்கமும் இல்லை, கால் பாதத்தில் வேறு நலிவு. இன்றைக்கி திடீர்னு தேவையில்லாத பிரயாணம் வேறு வருது. இன்றைக்கி தண்டை செலவு தாங்க. இன்றைக்கி மெயினான சமாச்சாரம் சாப்பாடும் தூக்கமும் இல்லாமல் இன்றைக்கி படுவாங்க அவஸ்தை. அது மாதிரி ஒரு நாளுங்க. அடுத்தபடியாக சிம்மராசி. சிம்மராசிக்கு பாருங்கள், ராசி அதிபதி போய் 12 இருக்கிறார். அப்போ பாருங்கள், அதோட செவ்வாய் இருக்கிற சுக்கரன் இருக்கிறார். 12 சுக்கரன் இருக்கிறது யோகம்தான், மகிழ்ச்சி தான். இருந்தாலும் சூரியன் மறைஞ்சு போயிட்டாரு, ராசி அதிபதி மறைஞ்சிருக்கிறார், பரவாயில்ல, குரு பார்க்குறார், அதனால் தப்பிக்கிறோம். இன்றைக்கி மகிழ்ச்சியான நாள் தான், பணம் வருது, புகழ் வருது, உத்தியோகம் தொழிலெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தன் வாக்கு சாதனத்தினால எல்லாத்தையும் வெற்றி பண்ணிக்கிறீங்க, ஆதாயம் பண்ணிக்கிறீங்க. இன்றைக்கி சுப விரையங்க, செலவுலேயே நல்ல செலவு, மற்றபடி நல்ல நாளுங்க. அடுத்தபடியாக கன்னிராசி. கன்னிராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி உடல் நலத்தில் ரொம்ப கவனம் இருக்கணுங்க. இன்றைக்கி கால் வலி அந்த மாதிரி உபாதை, வாயு சம்பந்தமான உபாதை, அலர்ஜி சம்பந்தமான உபாதை, பிரயாணத்துக்கு வேறு திட்டம் போடுறோம், இன்றைக்கி சாப்பாடும் சரியில்லை, தூக்கமும் இல்லை, இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நாள், மனசு சங்கடப்படுதுங்க. அடுத்தபடியாக துலாராசி. துலாராசிக்கு பாருங்கள், ராசி அதிபதி போய் சுக்கரன் 10 இருக்கிறார். எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறாங்க. தாய் தந்தையால் உபாதங்க, தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது, செய்கிறோம். ஆனால் இன்றைக்கி பிரச்சனை, சகோதர பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வீட்டுக்காரங்க பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை, இன்றைக்கி பூராவும் பிரச்சனை மயமாக இருக்குது. குறிப்பாக பகல் முழுவதும் டென்ஷன் தாங்க. சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இன்றைக்கி நன்மை நடக்குதுங்க. இன்றைக்கி பொதுவாக சுமாரான நாள் தான், அப்படி மெதுவாக இன்னைக்கு தள்ளுங்க. அடுத்தபடியாக விரிச்சிக்கோ. விருச்சிகத்துக்குங்க, சந்திராசிரமங்க இன்றைக்கி முழுக்கலும் விபத்து நாள் வேறு, தண்ட செலவு வேறு, பொருள் அழிவு, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஜென்ம குரு வந்து நம்மளுக்கு மறுதியை கொடுக்கும், காணா போகிடும், மறந்து போயிடுவோம், எதனாச்சும் விட்டுருவோம், அதனால் தண்ட செலவில் ஏற்படும், அதனால் பொறுமையாக இருங்க. அது வக்ரத்தில் வேறு இருக்கிறாரு, 7 மேலே வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு, அப்போ குடும்பத்தில் சுப காரியம், சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்குங்க. இன்றைக்கி வந்து நாள் சரியில்லை, அதனால் மெதுவாக தெய்வ சிந்தனையோடு தள்ளுங்க. அடுத்தபடியாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இன்றைக்கி வந்து தேவையில்லாத அலைச்சலுங்க, வெட்டி அலைச்சல், நண்பர்களால் தொல்லை, தேவையில்லாத பிரயாணம், அலைச்சல், வெட்டி வேலை. நாளைக்கு வரக்கூடிய சந்திராசிரமத்துக்கு இன்றைக்கே ஆரம்பிச்சுக்கிறீங்க நீங்களாவே, தேவையில்லாமல் டென்ஷன். 2-3 நாளைக்கு பேசாமல் இருங்க, பொறுமையாக இருங்க. இந்த மாதம் வேறு சந்திராசிரம மாதம், ஆடி மாதம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆடி மாதம் ரொம்ப சிரமப்படுத்தணேன். அதில் குரு பார்க்கறதுனால அவளை உங்களுக்கு வந்து அவளை ஒன்றும் சங்கடப்படுத்தலை. இருந்தாலும் அமாவாசை அன்னைக்கு ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க, ரொம்ப உஷாராக இருங்க. அடுத்தபடியாக மகம். மகர ராசி பாருங்க, எல்லா வகையிலையும் வெற்றிங்க. இன்னைக்கு பணம் வருது, பொருள் வருது, சந்தோஷம் வருது, வம்பு வழக்கு எல்லாம் ஜெயிச்சுக்கிறோம், கடன் உபாதை நீங்குது, எல்லா வகையிலையும் நன்மைங்க. தாய் தந்த வகையில தாங்க இடிக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் தாய் தந்தையால் உபாதை இருக்கு, குழப்பம் இருக்குது, ரொம்ப வந்து உஷாராக இருங்க. மற்றபடி மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம்
இப்ப நல்ல நேரம் நடக்கு. அடுத்தபடியா கும்பம், கும்பராசிக்கு பாருங்க, ராசிய அதிபதி போய் சனி 11 இருக்கிறார், கேதுவோட சேர்ந்துட்டார், ராகு கேதுகிட்ட மாட்டிக்கிட்டார் ராசி அதிபதி. அதனால உடல் நலத்துல ரொம்ப கவனம் இருக்கணுங்க. உத்தர வகையில சங்கடம், தாய் தந்த வகையில உபாதை, நமக்கு புத்தியும் கெடுக்குதுங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பணத்துக்கு ஏற்பாடு ஆகிட்டு இருக்குங்க, இன்னைக்கெல்லாம் பணம் வராதுங்க, புதன் வியாழனில் தான் பணம் வரும், இன்னைக்கு சுமாரான நாள் தாங்க. அடுத்தபடியாக மீனம், மீனத்துக்கு பாருங்க, தாய் சொத்து வாகனம் இந்த வகையில் சங்கடங்க. இன்னைக்கு குடும்பத்திலேயும் சிறு பிரச்சனை, சூடான வார்த்தை வரும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாம் சாயந்தரம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லா வகையிலையும் வெற்றி தான், சந்தோஷந்தான், துணிச்சல் தான். இன்றைக்கி ஒரு தண்ட செலவும் நடக்குங்க, இருந்தாலும் இன்றைக்கி குழப்பமான நாளுங்க. அதனால் மெதுவாக தெய்வ அனுகூலத்தோடு இந்த நாளை தள்ளுங்க. அடுத்தபடியாக நாளை பார்க்கலாம். வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.